வேலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சிறுவர்களையும் நான் இப்பொழுது வரவேற்கின்றேன். மற்றும் அவர்களோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் பெரியவர்களையும் நான் வரவேற்கின்றேன். இப்பதான் முதல்ல பாக்குறீங்கன்னா தாராளமா உட்கார்ந்துகிட்டு பைபிள் நோட் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நிகழ்ச்சி சுவாரஸ்யமா இருக்கும். முக்கியமானா இங்கு கலந்து கொள்ள வந்த சிறுவர்களை வரவேற்கின்றேன். இந்த நிகழ்ச்சியின் பெயர் இந்த நிகழ்ச்சியில நாம என்ன பண்ணுவோம்? இந்த எக்ஸ்பெரிமெண்டோட நாம எதை சேர்த்து வாசிப்போம்? ஆண்டவருடைய வசனத்தை சேர்த்து பார்க்கும் போது நமக்கு எப்படி இருக்கும்? உற்சாகமா இருக்கும். அதேதான் நீங்க ரொம்ப மகிழ்ச்சி அடைவீங்கன்னு நம்புறேன். இங்க நாங்க பண்ற எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கும். இப்போ ஒரே நேரத்துல ஆண்டவருடைய வசனத்தையும் வாசிப்போம், எக்ஸ்பெரிமெண்ட்டையும் பண்ணுவோம். அதனால நாம ஆண்டவருடைய வசனங்களை பாக்கிறதுக்கு முன்னாடி இந்த எபிசோடோட தலைப்பு என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். அது பரத்திலிருந்து வருகிற ஞானம். சரியா? இந்த எபிசோட்ல நம்ம பார்க்க போறது இத பத்தி தான், பரத்திலிருந்து வருகிற ஞானம். இப்போ வசனங்களை பார்க்கலாமா? ஞானத்தை பத்தி ஆண்டவருடைய வசனங்கள் நமக்கு என்ன சொல்லுது? ஏகப்பட்ட ஞானங்கள் இருக்கு. ஆனா குறிப்பா நாம எந்த ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்க விரும்புறோம்? அதேதான் யாக்கோபு 3:17 என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு பார்க்கலாம். பரத்திலிருந்து வருகிற ஞானமும் முதலாவது சுத்தமுள்ளதாயும் பின்பு சமாதானமும் சாந்தமும் இணக்கமுள்ளதாயும் இரக்கத்தாலும் நற்கனிகளாலும் நிறைந்ததாயும் பச்சபாதம் இல்லாததாயும் மாயமற்றதாயும் இருக்கிறது. ஆண்டவற்றேந்து வருகிற ஞானமானது அது சுத்தமானது. அதுல தீமை எதுவும் இல்லை, அதுல பாவமும் இல்லை. இந்த ஞானத்தை தான் ஆண்டவர் தராரு. அதுல தீமை இல்லை, அது நம்மளை காயப்படுத்தாது. அவர் நல்ல ஞானத்தை தான் நமக்கு தருவாரு. சரியா? வேற என்னெல்லாம் வசனங்கள் இருக்கு? அது மட்டும் இல்ல, வேற என்னெல்லாம் இருக்கு? சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளது. சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளது. அதனால் தேவன் எப்படிப்பட்ட ஞானம் தராரு? சமாதானமும் சாந்தமும் இணக்கமும் உள்ளதாய். ஆமா. அப்படின்னா யார் நமக்கெல்லாம் பயங்கரமான கடினமான இணக்கம் இல்லாத ஒரு ஞானத்தை தருவாங்க? சாத்தான். அவன் மட்டும் இல்ல, இந்த உலகமும். ஏன்னா அது சாத்தானை பின்பற்றது இல்லையா? உங்களுக்கு தெரியுமா, சாத்தான் பொல்லாதவன். அவனுக்கு யார பிடிக்காது? கிறிஸ்தவர்களை. யாரையும் நேசிக்க மாட்டான். ஆனா இயேசு எல்லாரையும் நேசிக்கிறாரு. ஆமா, இயேசு கிறிஸ்து உங்களை என்ன எல்லாரையும் நேசிக்கிறாரு. நல்லவங்க, கெட்டவங்க, அழகா இருக்கிறவங்க, அழகா இல்லாதவங்க, பெரியவங்க, சின்னவங்க, எல்லாரையும் இயேசு நேசிக்கிறாரு, எல்லாரையும். இப்போ ரோமர் 1:21-25 பார்க்கலாம். இப்போ ஆண்டவர் ஞானத்தை வெளிப்படுத்துறாரு. பிறகு ஆண்டவர் தான் யாருன்னு வெளிப்படுத்துறாரு. அவர் அதை படைப்புல கூட வெளிப்படுத்துறாரு. நம்ம வானத்தையும் அதுல இருக்கிற நட்சத்திரங்களை பார்த்தோம்னா நாம நினைப்போம், யார் இதெல்லாம் உருவாக்குனதுன்னு? இயேசு. அதனால ஆண்டவர் உருவாக்குன எல்லாத்துலேயும் அவரை பார்க்க முடியும். அந்த அற்புதமான வாசனை, அது ரோஜாலேருந்து வரதா இருக்கட்டும், யார் அதை உருவாக்குனது? ஆண்டவர். ஆண்டவர் உருவாக்குனாரு. சாப்பிட்றதுக்கு அருமையா இருக்கிற பழங்களை யார் அதை உருவாக்குனது சொல்லுங்க? ஆண்டவர். ஆண்டவர் தான் அது எல்லாத்தையும் உருவாக்குனாரு. அதுல இருந்து தான் பொருட்கள் மறு உருவாக்கப்பட்டது. விதைகள் மூலமா பழங்கள், மற்றும் அதாவது எதெல்லாம்னா இந்த உலகத்துல விலங்குகள், மனிதர்கள், இது எல்லாமே மறு உருவாக்கம் அடைஞ்சாலும் இது எல்லாமே ஆண்டவர் தான் உருவாக்குனாரு. ஆமா கிராணி. ஆண்டவருடைய ஞானத்தினால் உருவாக்கப்பட்ட அனைத்தையும்
நாம் மறுதளிக்கவே முடியாது. அது ஒரு சிறப்பான ஞானம், எல்லாவற்றையும் உருவாக்கியது. அதுதான் ஆண்டவரின் ஞானம். இந்த உலகம் அதை ஏற்றுக்கொள்ளலைன்னாலும் அது இல்லைன்னு ஆயிடாது. இப்போ உங்களை நான் ஒன்று கேட்குறேன், எல்லாருக்கும் ஒரு அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா? அநாத பிள்ளைகளை தவிர, நீங்க உங்க அப்பாவையும் அம்மாவையும் உங்க பெற்றோர்கள் இல்லைன்னு நம்பினீங்கன்னா அவங்க உங்க பெற்றோரா இல்லாம போயிடுவாங்களா? அதனால அவங்க உங்க பெற்றோர்கள் இல்லைன்னு சொல்லலாமா? இல்ல கிராணி. அதேதான், அப்படி யோசிச்சீங்கன்னா நீங்க அவங்கள வெறுப்பீங்க. இப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்க போறேன். நாம ஆண்டவரே இல்லைன்னு நம்ப ஆரம்பிச்சோம்னா அதனால ஜீவன் உள்ள தேவன் இல்லைன்னு அர்த்தம் ஆயிடுமா? இல்ல கிராணி. இல்ல இல்ல, அப்படி ஆகாது இல்லையா? அதனால சில ஜனங்கள் ஆண்டவர் இல்லைன்னு சொல்றதுனால ஆண்டவர் இல்லைன்னு ஆறுதல்ல, ஆண்டவர் இருக்காரு. சில ஜனங்க யோசிப்பாங்க, பெரும் வெடிப்புறது தான் பூமி உண்டாச்சின்னு. ஆனா அப்படி இல்ல, ஆண்டவர் தான் உருவாக்குனாரு. எந்த வெடிப்பிலிருந்து உலகம் உருவாகல. தப்பான விஷயங்களை ஜனங்கள் நம்பிட்டு அதை உண்மைன்னு ஏத்துக்கிறாங்க. அவங்களோட தவறான நம்பிக்கையினால உண்மை எப்பவுமே மாறாது. ஆமென். இப்பதான் ஆண்டவர் என் இருதயத்துல இதை உணர்த்தினாரு. இப்ப நாம ரோமர் 1 வசனம் 21-25 வரைக்கும் பார்ப்போம். இதுல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். நான் வாசிக்கிறேன். அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவர்களுடைய இருதயம் இருளடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ஆகிய இவைகளுடைய ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினாலே ஒருவரோடு ஒருவர் தங்கள் சரீரங்களை அவமானப்படுத்தத்தக்கதாக தேவன் அவர்களை அசுத்தத்திற்கு ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர். ஆமீன். எவ்வளவு தெளிவா வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு பாத்தீங்களா? உங்களுக்கு என்ன புரிஞ்சுது சொல்லுங்க. என்ன புரிஞ்சுகிட்டீங்க? இந்த உலகத்தை படைத்த ஆண்டவருக்கு அவர்கள் மகிமையையும் கனத்தையும் செலுத்தாமல் அவங்க அழிவுள்ள மனுஷர்கள், பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ரூபங்களுக்கு மகிமை செலுத்துறாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கல்ல, இதுல போட்டிருக்கு அவங்களுக்கு ஆண்டவர் தெரியும்னு. ஆண்டவர் அறிந்திருக்கிறவங்களை பத்தி இங்க போட்டிருக்கு. அவங்க ஆண்டவர் உண்மைன்னு அறிந்திருக்காங்க. இப்ப நாம எபேசியர் 1:17 வாசிப்போம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவும் ஆனவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தருள வேண்டும் என்றும். ஆமென். அது ஒரு அற்புதமான ஜெபம் இல்லையா? சரி, இந்த ஜபத்தின் மூலமா அவர் நமக்கு என்ன சொல்லித்தர நினைக்கிறாரு? பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை பெறணும். சரிதான், என்ன ஆவி? பிதாவை அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அதேதான், இது தெளிவை அளிக்கிற ஆவி. சரியா? ஆமா. அதனால ஆண்டவருடைய ஆவியினால நாம் ஞானத்தை பெறுகிறோம். அது ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி. அதனால ஆண்டவர்கிட்ட கேட்கக்கூடிய காரியங்களில் இதுவும் ஒன்று. சரியா? இன்னைக்கு நீங்கள் முழங்கால் படிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே தெளிவையும் ஞானத்தின் ஆவியை தாரும், அப்போ தான் என் கண்கள் பிரகாசமடைந்து பார்க்க முடியும், ஆண்டவருடைய நோக்கத்தையும் என்னுடைய அழைப்பையும் புரிந்து கொள்ள. எபேசியர் 1 பாருங்கள், 17 வாசிச்சுக்கிட்டே வாங்க. அதை குறிச்சு தியானிங்க. ஒரு சின்ன ஹோம்வொர்க்கா எடுத்துக்கோங்க. ஓகே, அது சின்ன குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல, பெரியவங்களுக்கு கூட தான் நாமளும் தியானிக்கலாம். ஓகே, அதை ஒரு ஜபமா செய்யுங்க. அதன் மூலமா நம்ம காரியங்களை ஆண்டவரின் பார்வையில புரிஞ்சுக்கலாம், மனிதன் பார்க்கிற பார்வையில இல்ல. சரியா? ஏன்னா ஆண்டவர் அவரை அறிகிற ஞானத்தை மனிதர்களுக்கு தருகிறார். சரியா? இன்னொரு வசனத்தை பார்ப்போம். லூக்கா 10:21.
அந்த வேளையில் இயேசு ஆவியில் களி கூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. இங்க என்ன நடக்குது? ஞானிகளுக்கு, தங்களை ஞானின்னு சொல்றவங்களுக்கு ஆண்டவர் அவங்களுக்கு என்ன பண்றாரு? தங்களை கல்விமான்கள், ஞானிகள், அப்புறம் அறிவியல் ரீதியாக ஞானிகள்ன்றவங்களுக்கு ஆண்டவருடைய வசனம் என்ன சொல்லுது? முக்கியமாக நம்ம வசனத்தை திரும்பவும் வாசித்து அதை தியானித்து பரிசுத்த ஆவியானவர்கிட்ட கேட்கணும், இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு. இல்லைன்னா நாம் வாசிக்கிற வசனம் நமக்கு எதுவுமே புரியாமல் இருக்கும், ரைட்? ஆனால் ஆண்டவருடைய வசனமானது ஆண்டவர் நம்மக்கிட்ட பேசுறது, அதனால அவர் என்ன சொல்றாருன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படி நமக்கு புரியலன்னா ஆண்டவரே எனக்கு இது புரியலன்னு சொல்லணும். அப்போ அவர் சொல்லுவார், திரும்பி படின்னு, மறுபடியும் படி. அப்போ பரிசுத்த ஆவியானவர் வெளிப்படுத்துவார். அதனால இந்த வழியில தான் நாம நமக்குள்ள ஆண்டவர் வசனத்தை பதிய வைக்கணும். சும்மா வாசிச்சோம்னா அது நம்ம மனசுக்குள்ள போகாம வெளியே போயிடும். விசில் அடிக்க தெரியுமா? தெரியாது. நீ விசில் அடிப்பியா? ஆண்டவருடைய வசனம் நம்ம தலையிலிருந்து அப்படியே வெளியே போயிடும். அதனால எந்த பிரயோஜனமும் இருக்காது. ஏன்னா அதை நாம் தியானிக்காம அதை விளக்கும்படி ஆண்டவற்றை நாம் கேட்கல. இந்த பயிற்சி உங்களுக்கு சின்ன எக்ஸசைஸ் மாதிரி. இப்போவே நீங்கள் வீட்டில் இருந்தீங்கன்னா கூட இப்போவே நீங்கள் பண்ணுங்க. பெரியவங்க சின்னவங்க அதை எப்படி பண்ணணும்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஆமென். இதில் என்ன போடப்பட்டிருக்கு? அவர் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறாரு எதுக்குன்னா, ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலகருக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினதுனால. அதுதான் உண்மையிலேயே சரியானது. அதனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் ஞானிகளுக்கு மறைத்து, அப்புறம் உங்களை போல சின்ன குழந்தைகளுக்கு, உங்களை போல எங்களை போல வயசானவங்களுக்கும் வெளிப்படுத்தினார். ஏன்னா நாம் அறியாமையில் இருக்கிறதுனால நாம் அவர் விசுவாசிக்கும் போது ரகசியத்தை அவர் வெளிப்படுத்துவார். ஆனால் ஞானிகளுக்கு உண்மையான சத்தியம் தெரியாதபடி மறைக்கப்படும், எப்படி அவர் எல்லாத்தையும் சிருஷ்டித்தார்னு. ஆமென். இப்போ நாம் என்ன பண்ண போறோம்னா, எக்ஸ்பெரிமெண்ட். நாம சில கிளாஸ் ரூம்ல தண்ணி ஊத்த போறோம். 1, 2, 3. சரி, இந்த டம்ளர்களை இப்படி வரிசைப்படுத்தி வைக்கலாம். இதை நீங்க வீட்டில் ஈஸியா செய்யலாம். ஓகே, இதை எப்படி எடுத்துக்கணும்னு விரும்புறேன்னா, பரலோகத்திலிருந்து வருகிற, பரத்திலிருந்து வர ஞானம்னு எடுத்துக்கோங்க. இதை எப்படி அடுக்கணும்னா, ஒரு கப்பில் தண்ணி இருக்கணும், இன்னொரு கப்பில் தண்ணி இருக்கக்கூடாது, மற்றொரு கப்பில் தண்ணி இருக்கணும், மற்றொரு கப்பில் தண்ணி இருக்கக்கூடாது, இன்னொன்று இருக்கக்கூடாது. ஆனால் எந்த ஒரு டம்ளரையும் நாம் தூக்கக்கூடாது. இப்போ நாம என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டம்ளரை இழுத்து வைக்கலாம். எது நீங்க இழுப்பீங்க? இந்த டம்ளரை இங்க இழுத்து வைக்கலாம். நீங்க ரொம்பவும் ஞானமா பேசுறீங்க, நல்ல அறிவாற்றலோட பேசுறீங்க. எங்க பண்ணி காட்டுங்க. நான் செய்றேன். நீங்க புத்திசாலியா இருக்கீங்களா, இல்ல நான் எழுதி வச்சத பாத்தீங்களா? ஆமா, இப்ப எப்படி அடக்கிருக்கீங்க? ஒண்ணுல தண்ணி இருக்கு, ஒண்ணுல தண்ணி இல்ல. ஒண்ணுல தண்ணி இருக்கு, ஒண்ணுல தண்ணி இல்ல. எதிர்பார்த்த மாதிரி அடக்கிருக்கீங்க. நாம எந்த ஒரு கிளாஸையும் தூக்கவே இல்ல. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் நமக்கு எதை காட்டுது? இது நமக்கு என்ன சொல்ல வருது? யோசிங்க, நல்லா யோசிங்க. என்ன சொல்லி தருது? தெரியலன்னு ஒத்துக்கிறீங்களா? ஆமா கிராணி. ஆமா, நீங்க ஒத்துக்கிட்டீங்களா? சரி, அது நமக்கு என்ன காட்டுதுன்னா,
ஆண்டவர் கிட்ட இருக்கிற வழிகள் மனிதர்கள் வழிகளை காட்டிலும் மேலானது. இதை நாம மாத்தி வைக்கிறதுக்கு சாதாரணமா நம்ம என்ன பண்ணிருப்போம்? சாதாரணமானா இந்த கிளாஸை தூக்கி அங்க வைப்போம், அந்த கிளாஸை தூக்கி இன்னொரு இடத்துல வைப்போம். அதேதான், நாம இதை தூக்கக்கூடாதுன்னு சொன்ன உடனே நாம கொஞ்சம் குழப்பத்துல இருந்தோம். நம்ம அறிவை நம்மளால உபயோகிக்க முடியல. ஆனா இத நாம யார் ஞானத்துல பண்ணோம்? ஆண்டவர் ஞானத்துல பண்ணினோம். ஆண்டவருடைய ஞானத்தை எப்படி பெறுவது? ஆண்டவருடைய வசனத்தை வாசிச்சதுனால. ஆண்டவருடைய வசனத்தை வாசிச்சதுனால நம்ம கூட யார் இருந்து அதை சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தது? அதேதான், ஆவியானவர் நம்ம கூடவே இருந்து நம்மளை வழி நடத்தினாரு. எப்பவும் நம்ம கூட இருந்து பேசி நம் எண்ணங்களை மாற்றினார். நாம ஒரு குழப்பத்துல இருந்திருப்போம், என்ன பண்றதுன்னு தெரியாம நம்ம ஞானத்தை எல்லாம் உபயோகிச்சு ஒன்னும் பிரயோஜனம் இல்லாத போது நாம யார்கிட்ட கேட்போம்? இயேசு கிறிஸ்து கிட்ட. ஆமா, நமக்கு யார் சொல்லி கொடுக்க போறா? பரிசுத்த ஆவியானவர். அவர் எல்லாத்தையும் கற்றுக் கொடுப்பாரு. இப்போ நான் படிச்ச ஒரு வசனம் எனக்கு ஞாபகத்துல இருக்கு. இப்போ அது என் மனசுக்கு வந்தது. அந்த வசனம் எங்க இருக்குன்னா, யோவான் 14:26 நினைக்கிறேன். எடுங்க, வாசிங்க. என் நாமத்தினாலே பிதா அனுப்ப போகிற பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனே எல்லாவற்றையும் உங்களுக்கு போதித்து நான் உங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார். ஓகே, இப்ப யார் எல்லா ஞானத்தையும் நமக்கு கத்து கொடுக்கிறது? பரிசுத்த ஆவியானவர். ஆண்டவன் நமக்கு சொன்னவற்றை நினைப்பூட்டுபவர் யார் சொல்லுங்க? பரிசுத்த ஆவியானவர். வசனங்களை நம்ம வாசிக்கிறப்போ அதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு யார் உதவுறது? பரிசுத்த ஆவியானவர். நமக்கு வசனங்களின் ரகசியத்தை யார் வெளிப்படுத்துவார்? பரிசுத்த ஆவியானவர். அவர்தான் நமக்கு ஏற்ற நண்பர். ஆமா, ஏன்னா அவரோடு பிதாவும் இயேசு கிறிஸ்துவும் இருக்காரு. ஆமா கிரானி. அவர் ஒரு நல்ல ஆசிரியர். உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? பைபிள் இப்படி சொல்லுது. இதை யார்கிட்டயும் சொல்லாதீங்க, ரகசியமா வச்சுக்கோங்க. சரி கிரானி. வேதாகமத்துல என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்க வசனங்களை படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்க ஆசிரியரை விட ஞானம் உள்ளவர்களா நீங்க மாறிடுவீங்க. உங்க டீச்சர் கிட்ட போய் உங்களோட ஞானம் எனக்கு அதிகம் சொல்லாதீங்க. சரி கிராணி. அப்படி சொல்லிடாதீங்க, எதையும் மறக்காதீங்க. வசனங்களை நீங்க படிச்சீங்கன்னா உங்க ஆசிரியர்களை விட நீங்க ஞானம் உள்ளவர்களா இருப்பீங்க. எவ்வளவு ஒரு அற்புதம் இல்லையா? ஆண்டவரின் வசனம் வல்லமை உள்ளது. அதை நாம் கண்டிப்பாக வாசிக்கணும். நாம ஒன்னு ஞாபகத்துல வச்சுக்கணும், பரிசுத்த ஆவி மூலம் ஆண்டவருடைய வசனம் பரத்திலிருந்து நமக்கு வெளிப்படுது. பரிசுத்த ஆவியோட வாசிக்காம சும்மா வாசிச்சோம்னா என்ன ஆகும்? ஆண்டவருடைய வசனம் புரியாது நமக்கு. ஆண்டவருடைய வசனம் புரியாது, ஒரு கதை மாதிரி இருக்கும். நாம நம்ம சொந்த ஒரே தேவன், ஒரே குமாரன், ஒரே பரிசுத்த ஆவி. அப்புறம் எப்படி இவ்வளவு சபைகள் வந்தது? ஏன்னா மனுஷ சொந்த சிந்தனை யோசிக்கிறான், ஆவியானவருடைய சிந்தையில இல்ல. பிரியமானவர்களே, இந்த கடைசி காலத்துல நமக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவை. நாம் பரிசுத்த ஆவியை அறிந்து கொள்ளணும். அப்ப பரிசுத்த ஆவியானவர் நமக்கு போதித்து நம்மை வழி நடத்துவார். அப்போ நாம முழுமையா மனுஷனுடைய ஞானத்தை நாம நம்ப மாட்டோம். சரியா? ஆமா கிராணி. சரி, இன்னொரு வசனம் 1 Corinthians 1:18-19. ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ வாசிக்கிறியா? ஓகே. சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனாய் இருக்கிறது. அந்தபடி ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழித்து புத்திசாலிகளுடைய புத்தியை அவமாக்குவேன் என்று எழுதியிருக்கிறது. தேவ பலனாயிருக்கிறது. அதனால நாம ஆண்டவருடைய வார்த்தையாகிய உண்மையான சத்தியத்தையும் ஞானத்தையும் பிரசங்கிக்கும் போது என்ன நடக்கும்? இந்த உலகம் நம்மளை என்ன பண்ணும்? அழித்து போடும். இந்த உலகம் என்ன நினைக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை பத்தி? ஞானிகளுடைய ஞானத்தை அழிக்கும். ஆண்டவர் ஞானிகளுடைய ஞானத்தை அழிப்பார்.
ஆனா நாம ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்லும் போது அநேகர் இது பைத்தியக்காரத்தனம்னு நினைப்பாங்க. கிறிஸ்தவர்கள் பைத்தியக்காரங்கன்னு சொல்லுவாங்க. யாராவது இப்படி சொல்றத கேட்டிருக்கீங்களா? இந்த பைத்தியக்கார கிறிஸ்தவங்களுக்கு ஊன்றுகோல் வேணும், இந்த உலகத்துல வாழ ஆண்டவருடைய வார்த்தை தான் ஊன்றுகோல், அப்படி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அற்பமா பேசுறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆண்டவருடைய வார்த்தை பைத்தியக்காரத்தனம். ஏன்னா அவங்க பெரிய ஞானின்னு, அவங்க துறையில் அவங்க கை தேர்ந்தவங்களா இருக்கிறதுனால நான் இந்த உலகத்தை கேலி செய்யலை, விஞ்ஞானிகளை கேலி செய்யலை. ஆண்டவர் தான் விஞ்ஞானிகளுக்கு ஞானத்தை கொடுத்து கண்டுபிடிக்க வைக்கிறாரு. விஞ்ஞானிகளை ஆண்டவர் நேசிக்கிறாரு. ஏன்னா அவங்க எதையாவது கண்டுபிடிக்கணும்னு விரும்புறதுனால ஆண்டவர் அவங்களையும் உங்களையும் நேசிக்கிறாரு. விஞ்ஞானிகளை நாமும் நேசிக்கணும். ஆனால் சில விஞ்ஞானிகள் தலகணம் பிடிச்சி ஆண்டவரை விட அவங்க சிறந்தவங்கன்னு நினைக்கிறாங்க. அவங்கள்ட்ட ஆண்டவரை பற்றி சொல்லும்போது அது அவங்களுக்கு பைத்தியக்காரத்தனமாக இருக்குது. நாம் விஞ்ஞானிகளை நேசிக்கிறோம், அவங்க முட்டாள்தனத்தை வெறுக்கிறோம், அவங்க சுயநீதியை பெருமைப்படுத்திக்கிறாங்க. ஆண்டவர் ஞானிகளுக்கு என்ன பண்ணுவார்? பைபிளில் என்ன செய்வார்ன்னு சொல்லப்பட்டிருக்கு, அந்தபடியே ஞானிகளுடைய ஞானத்தை நான் அழிப்பேன், அவர்களுடைய ஞானத்தை அழித்து அவருடைய ஞானத்தை ஸ்தாபிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு அற்புதமான செய்தி. என்ன சின்ன குழந்தைகளே, உற்சாகமா இருங்க. ஆண்டவர் கொடுத்த ஞானமானது இந்த உலகம் என்ன சொன்னாலும் ஒரு நாள் வெளிப்படும். நீங்க சொல்ற வசனத்தை ஜனங்கள் ஏற்றுக்கொள்ள விரும்பலன்னா உங்க வாழ்க்கையில யாராவது வருவார். அதுக்காக நீங்க ஆண்டவற்றை கேளுங்க. அவர் வசனத்தை கேட்டு யாராவது ஒருத்தர் மனம் திரும்பும்படி. சரியா? இப்போ இந்த எபிசோடோட கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். ஆனா இன்னும் நிறைய எபிசோட்ஸ் இருக்கு. உங்களை மீண்டும் சந்திக்க அடுத்த எபிசோடில் நாங்களும் இங்கே ஆர்வமாக காத்திருக்கோம். அதனால் நாம் மீண்டும் சந்திக்கும் வரை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.